சேனல். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய டிஷ்ஷான பீட்ஸா. மைதா யூஸ் பண்ணாமல் கோதுமை மாவுலேயே செய்யக்கூடிய பீட்ஸா, வீட் வெஜ் பீட்ஸா. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பீட்ஸா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு டவ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கோதுமை மாவு 1 கப், 250 கிராம். அடுத்ததான் 1 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டேபிள்ஸ்பூன் உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை, 1/2 கப் தயிர் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஈஸ்ட் ஆட் பண்ணாதனால பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாம் போட்டிருக்கோம். 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், பத்துலேன்னா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்ததாக ஒரு ஒர்க்கிங் ப்ளேஸ்க்கு மாற்றிக்கலாம். இது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக நான் ஃப்ளோர் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா கை வச்சு இந்த மாதிரி இழுத்து இழுத்து பிணையணும். இது மேலேயும் கொஞ்சமாக ஃப்ளோர் போட்டுக்கிறேன். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு 5 நிமிஷம் நல்லா பிணைஞ்சிக்கோங்க. 5 நிமிஷம் பிணைஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு பவுலில் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட டோ வந்து ரெண்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ஓவனில் வைக்கிறதுக்கு, ஒன்று வந்து கடாயில் வைக்கிறதுக்கு. இதை வந்து நான் 10 இன்ச் பேன் எடுத்திருக்கேன். அந்த சைஸ்க்கு இதை வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். என்னோடய 10 இன்ச் பேன் சைஸுக்கு இதை வந்து நான் கையாலேயே ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். கையில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணும் போது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் சப்பாத்தி கட்டையை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரம் மாவு போட்டு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ என்னோடய பேனில் இதை மாற்றிக்கிறேன். இப்போ இந்த கார்னர்லாம் கொஞ்சம் கவர் பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து கொஞ்சம் மொத்தமாக வரணும் இந்த மாதிரி. அப்போ தான் இந்த சாஸ் வந்து இந்த இதுக்குள்ளே இந்த ரவுண்ட் குள்ளே கரெக்டாக செட் ஆகும். இந்த மாதிரி விரல் வச்சு இந்த இடத்துல தட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு ஃபோர்க்கை வச்சு இப்படி குத்தி விடுங்க. அப்போ தான் வேகும்போது இந்த டோ வந்து மேலே எழுந்து வராமல் இருக்கும். அடுத்ததான் பீட்ஸா சாஸ், 2 டேபிள்ஸ்பூன். இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, எல்லா பக்கமும் போகிற மாதிரி ஒரு ஈவனாக. அவ்வளோதான், வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இப்போ அரேஞ்ச் பண்ணிட வேண்டியதுதான். நான் இன்றைக்கி எடுத்திருக்க வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சமாக ஆனியன், க்ரீன் கலர் குடை மிளகாய், அப்புறமா கொஞ்சம் போல் காளான், பேபிகார்ன், தக்காளி, இதை வந்து சீட்ஸ் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததான் பிளாக் ஆலிவ்ஸ், அடுத்ததான் க்ரீன் ஆலிவ்ஸ். இது எல்லாத்தையுமே இப்போ அரேஞ்ச் பண்ணிடலாம். கொஞ்சமாக இட்டாலியன் சீசனிங் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததான் மொசரல்லா சீஸ் துருவினது, இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி எல்லா இடமும் போகிற மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. அடுத்ததான் நம்மளுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் ஃபஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். கடைசியில் பீட்ஸா வந்து வெந்து சாப்பிடும்போது பார்க்க. உங்களுக்கு விருப்பம் போல் எந்த வெஜிடபிள்ஸாக வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அவரைக்காய் இது இன்னும் நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அவ்வளோதான், சூப்பராக அரேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்ததான் இது மேலே இன்னும் கொஞ்சம் சீஸ் இப்போலாம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இதை நம்ம பேக் பண்ணிட வேண்டியதான். ரெடி பண்ண பீட்ஸாவை அவரில் வச்சுக்கோங்க. 180 டிகிரி மிடிலில் 15 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. இதே போலவே கடாயில் வைக்கிறதுக்கும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததான் நார்மலாக பேனில் வைக்கிறதுக்கும் அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிடலாம். பழம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கடாயில் உப்பு கொட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ண பீட்ஸாவை இதை வச்சு பேக் பண்ணிடலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் இது நல்லா வேகட்டும். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கடாயில் வச்ச பீட்ஸாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. பீட்ஸா ரெடியாக இருந்துச்சு. ஒரு பீட்ஸா கட்டர் வச்சு இப்போ கட்
Without yeast. So, if you try this recipe, please like, share and subscribe.